Hey Chingus, welcome to Drama Series Tamil. நம்ம சேனல்ல முதல்ல இருந்தே யாராச்சும் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மிஸ்டர் ஸ்விம்மர் அப்படின்ற டிராமா தான் நம்ம சேனல்லையே தூக்கி விட்ட ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் டிராமா. அதுக்கப்புறமா நானும் நிறைய ஸ்போர்ட்ஸ் டிராமா கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா கிடைக்கிற எல்லா நல்ல டிராமாவையும் வேற யாராச்சும் ஒரு சேனல் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒன்று போட்டே ஆகணும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா அப்படின்னு ஒவ்வொரு தடவையுமே நான் சர்ச் பண்ணுவேன். அப்படி சர்ச் பண்ணும்போது தான் இந்த தடவை எனக்கு Prince of Tennis அப்படிங்கற இந்த டிராமா கண்ணல மாட்டிச்சு. அதுவும் இந்த டிராமால நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நிறைய காமெடி, என்டர்டெயின்மென்ட் எல்லாமே இருந்துச்சு. சோ இந்த டிராமாவை கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு நான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிராமா பிடிக்கும் அப்படிங்கறதுல 100% எனக்கு டவுட்டே கிடையாது. சோ டிராமாக்குள்ள போயிடலாமா? டிராமாவோட ஸ்டார்டிங்லயே ஒரு பஸ்ஸ காமிக்கறாங்க. இதுல தொப்பி வச்சிட்டு இருக்காங்கல்ல இவங்க தான் நம்ம ஹீரோ. அவங்களுக்கு ஆப்போசிட்லயே நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் இதுவரைக்கும் பாத்துக்கல. இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட உனக்கு புரிஞ்சதா அப்படினு கேக்க ஹீரோயின் பயப்படுறாங்களா? ஹீரோயின் இருந்து சத்தம் தாங்கல அப்படினு சொல்றாங்க. உடனே ஜாயலு கையில வச்சிருந்த பேட் கீழே விழுந்துடுது. ஜாயலோட ஃப்ரெண்ட் ஒயிட் கலர் டீ-ஷர்ட் போட்டுருக்கான. இவனோட நேம் டியான். டியான் அப்படியே என்னடா ராக்கெட்ட கீழே போட்ட அப்படினு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. ஹீரோ அப்படியே நிமிந்து பார்த்து ஜாயலுவை பார்த்து ஒரு லுக் விட்டுட்டு நீ ராக்கெட்ட பிடிச்ச கிரிப்பே தப்பு அப்படினு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜாயலு அப்படியே கண்ண கண்ண முழிச்சிட்டு இருந்துட்டு ராக்கெட்ட மறுபடியும் எடுத்துட்டு உனக்கு என்ன அவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ நிறையவே தெரியும். நீ பிடிச்சிருக்கிறதுல முதல்ல பிடிச்சதுக்கும் இப்ப பிடிச்சதுக்குமே ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. நீ எல்லாம் கத்துக்குட்டிகளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது இந்த மாதிரி கிரிப் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் பண்ணோடனே வெளியில இறங்கி போயிட்டான். ஜாயலு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். என்ன இவன் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் இதான் சாக்க அப்படின்னு வெளியில இறங்கி போயிடுறாங்க. ஜாயலு வாய் பிழந்து பாத்துட்டு இருக்காங்களா? அடுத்தது பஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குமா? ஜாயலு டியான் கிட்ட கேக்கான், ஆமா நம்ம எதுக்காக இறங்காம இங்கே நடந்து போறாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ போறது வரைக்கும் நின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அவங்களோட ஆன்ட்டி கோச் ஈ வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட இங்க நின்னு என்ன பார்த்துட்டு இருக்கவா, மேட்ச பார்க்க போகலாம் அப்படினு இன்னொரு பக்கமா இழுத்துட்டு போறாங்களா? ஹீரோயினும் நில்லுங்க ஆன்ட்டி, இந்த பக்கம் தானே மேட்ச் நடக்குது அப்படினு ஹீரோவை எந்த பக்கம் அனுப்பி வச்சாங்களோ அந்த பக்கம் கை காமிக்கறாங்க. கோச்சியும் உனக்கு என்ன பைத்தியமா, இந்த பக்கம் தான் போக கூடாது, இந்த பக்கம் தான் போணும் அப்படினு இன்னொரு சைடு காமிக்கறாங்களா? ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது. ஐயோ, ஹீரோவுக்கு நம்ம தப்பான வழியை சொல்லி கொடுத்துட்டோமே அப்படினு ஹீரோ பாக்குறதுக்காக தேடி ஓடுறாங்க. கடைசியா ஹீரோ ஒரு லான்ல படுத்துட்டு இருக்கத கவனிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட நேரா போயிட்டு நீ மேட்ச் விளையாடுறதுக்காக தானே வந்த, விளையாடிட்டே அப்படின்னு கேக்க ஹீரோவும் முகத்துல மூடி இருந்த கேப்பை எடுத்துட்டு சொல்றாங்க, நான் 5 நிமிஷம் லேட்டா போனேன், அதனால என்ன ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டம் ஆயிடுது. சாரி, எனக்கும் இந்த இடத்த பத்தி ரொம்ப நல்லா தெரியாது, நான் உனக்கு தப்பான வழியை காட்டிட்டேன்ல, ரொம்ப ரொம்ப சாரின்னு ஹீரோவும் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம ஹீரோயினும் அப்படின்னா நான் உனக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கவா, நான் உன்கிட்ட சாரி சொல்லணும்ல, அதுக்கு பதிலா நீ ஜூஸ் அக்செப்ட் பண்ணிட்டனா என்னோட சாரி அக்செப்ட் பண்ண மாதிரின்னு ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்கிருந்து எழுந்திரிச்ச போறாங்களா? ஹீரோயினும் ஐயோ இவங்கிட்ட எப்படி அப்ரோச் பண்றதுன்னே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ நின்னு திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயினும் அப்படின்னா இவன் நம்மள கூட வர சொல்றானா அப்படின்னு பின்னாடியே குடுகுடுன்னு ஓடி போறாங்க. இப்போ ஜூஸ் வெண்டிங் மிஷின் பக்கத்துல போயாச்சு. நம்ம ஹீரோயின் கையில வச்சிருக்க மொபைல வச்சு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்றாங்களா, அவங்கள்ட்ட பேலன்ஸ் இல்ல அப்படின்னு வருது. ரெண்டு தடவை ஸ்கேன்
ஸ்பெண்ட் பண்றாங்க ரெண்டு தடவையும் பேலன்ஸ் இல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ சொதப்பிடுச்சே கேவலமாயிடுச்சே அப்படின்னு இருக்கு ஆனா ஹீரோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காயினை போட்டு ஜூஸ் எடுத்துடுறாங்க ஹீரோயினும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் நான் சாரி சொன்னது நீ அக்செப்ட் பண்ணணும்னா நான் உனக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும் இல்லன்னு ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது உனக்கான ஜூஸ் உள்ள இருக்குன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுது அப்படியே அவங்களுக்கான ஜூஸ் எடுத்துக்கிறாங்களா அப்பதான் ஜயலும் ஜியானும் இதே இடத்துக்கு வந்திருக்காங்க ஜயலுக்கு ஹீரோவை பார்த்த உடனே கோவம் வருது உன்னாலதான்டா நான் அந்த ஸ்டாப்ல இறங்கல அதனாலதான் என்னால மேட்ச் விளையாட முடியல உன்னாலதான் எனக்கு எல்லாமே பிரச்சனை அப்படின்னு இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஹீரோ பக்கத்துல ஓடுவாங்களா ஆனா இந்த ரெண்டு பசங்களுக்கு நடுவில் ஓடுனதுனால அவங்க கையில வச்சிருந்த ஜூஸ் ஜயலு மேல கொட்டிடுது ஜயலு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த ட்ரெஸ் போட்டு நான் இனி விளையாட போக முடியுமா அப்படின்னு கேக்குறாங்களா ஹீரோவும் ஏ என்ன பேசிக்கிட்டு இருக்க அவகிட்ட இந்த ட்ரெஸ் போட்டு நல்லா விளையாட போக முடியாதா ஃபர்ஸ்ட் உனக்கு ராக்கெட்டை பிடிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜயலும் என்னடா கேட்டுட்டு இருக்க நான் அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் மேட்ச் போட்டு பாத்துடலாமான்னு கேக்குறாங்க ஜயலவும் வா வா அடி வாங்கிட்டு போறதுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு மேட்ச் விளையாட ரெடி ஆயிட்டாங்க நம்ம ஹீரோயின் வேடிக்கை பாக்குறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஹீரோயினும் இவன் விளையாடத பாக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றதே எனக்கு தெரியலையே ஹீரோ எப்படி விளையாட போறானோ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜயலுவும் டேய் மனசுல வச்சுக்கோ அடியெல்லாம் பட்டுது அப்படின்னா அம்மா வலிக்குது அப்படின்னா ஓடி போக கூடாது சரியா அப்படின்னு ஜியானோ நீங்க ரெண்டு பேரும் விளையாடுங்க நான் நடுவர இருக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜா போய் உட்கார்ந்துக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோ நல்லபடியா விளையாடு ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணக்கூடியது ஜயலு தான் பவர்ஃபுல்லா சர்வ் பண்றானா நம்ம ஹீரோயினும் இது பவர்ஃபுல்லான சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ அசையாம நின்னுட்டு இருக்காங்க ஜயலுவோ என்ன பயந்துட்டியா இப்ப அடுத்தது ரெடி ஆயிரு அப்படின்னு அடுத்த சர்வ் போடுறானா இந்த தடவை ஹீரோ அதை பயங்கரமா இவ்வளவு ஸ்லோவா போட்டா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் வர மாதிரி அடிச்சு விடுறாங்க அந்த பால பாக்க கூட முடியல ஜயலுவால ஜியானு உட்கார்ந்துட்டு ஏ சூப்பர் அப்படின்னு கிளாப் பண்றாங்களா ஜயலு முறைச்சு பாத்துட்டு டே நீ ஏன் டீமா அவன் டீமா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க இப்ப அடுத்ததான் மேட்ச் பரபர பரபரன்னு விளையாட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே செம்மையா விளையாடுறாங்க ஆனா என்ன ஜயலு கொஞ்சம் திக்கி திணறான் ஏன்னா அவனுக்கு நிறைய டெக்னிக்ஸ் தெரியவே இல்ல ஆனா நம்ம ஹீரோக்கு நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா வேற பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு இனி செகண்ட் ஹாஃப் நடக்க போகுது இதுல ரெண்டு பேருமே கோர்ட் மாறணுமா சோ மாறுறாங்க அப்ப ஜயலு கிட்ட டியான் சொல்றாங்க நம்ம யுவான் ஸ்கூல்ல இருந்து தான் வரோம் அப்படின்னு இவன் கிட்ட சொல்லிடாத அப்புறமா நம்ம ஸ்கூலுக்கே கேவலம் ஆயிரும்னு ஜயலும் வாய மூடிட்டு இருடா எனக்கு தெரியும் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு போறாங்க நம்ம ஹீரோயினும் யுவான் ஸ்கூலா அப்படின்னா இவங்க என்னோட சீனியர்ஸா அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ நம்ம ஹீரோயினோட ஆன்டி கோச் ஈ வராங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா ஹீரோயினும் இங்க பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மேட்ச் பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு கோச்சியும் இந்த பையனா இவனை நான் மேட்ச் விளையாட வருவான்னு பார்த்தா இங்க உட்காந்துட்டு இவன் கூட விளையாடிட்டு இருக்கானா அப்படின்னு ஹீரோயினும் உங்களுக்கு இவனை தெரியுமா அப்படின்னு கேட்டா ஆமா தெரியும் நான் இவனை பத்தி தான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் இவனோட நேம் தான் லூசியா அப்படின்னு ஹீரோயினும் லூசியாவா நீங்க சொன்ன பையன் இவன் தானா எப்பவுமே தோக்கவே மாட்டான் அதுவும் ஜூனியர் ஹை ஸ்கூல்ல அவார்டெல்லாம் வாங்கின பையன் இவன் தானு ஆன்டியோ ஆமா ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் உனக்கு எப்படி இவனை தெரிஞ்சது அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப மேட்ச பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோ பொலந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஜயலுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல இப்ப ஹீரோ ஒரு சர்வ் பண்றாங்களா அது ஜயலுவோட ராக்கெட்ல சைட்ல பட்டுடும் அதனால ஜயலு கையில இருந்த பேட் அப்படியே கிரிப்பு தவறி கீழே விழுந்துடும் அது நேரா ஹீரோட மண்டையில போய் விழுந்துடுது மண்டை பொளந்துருச்சு நம்ம ஹீரோயினும் ஓடி போகலாம் ட்ரை பண்றாங்க ஆனா ஹீரோ இல்ல உள்ள வர அத கோர்ட்க வெளியில நில்ல அப்படினு சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லாம வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கோச்சியும் விடுவிடு அவனே இத பார்த்துப்பான் அவனுக்கு இதுக்கு எப்படி பழி வாங்கணும் அப்படினு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் பால் எடுக்கறாங்க அதுக்கு அடுத்து ஜயலு ஒரு தடவை கூட அடிக்க விடல ஜயலுவோட மண்டையே பால வச்சு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க ஜயலுவும் போடா நிறுத்தடா நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன் விட்டுடு என்ன அடிச்சு கொலை பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோவும் இன்னொரு தடவை என்கிட்ட விளையாடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு விளையாடு அப்படின்னு வார்ன் பண்றாங்க இங்க கட் பண்ணா ஹீரோவோட அப்பாக்கு கோச் ஈ கால் பண்ணி ஏய் உங்க பையே உங்களை மாதிரியே விளையாடிட்டு இருக்கான் தெரியுமா அதே திமிருத்தனம் அதே மாதிரி விட்டு கொடுக்காம விளையாடுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோவோட அப்பாவும் நான் அவனை உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் தயவு செஞ்சு அவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு கோச் ஈ கிட்ட சொல்றாங்க ஆனா ஹீரோட அப்பா யாரு என்ன அப்படின்றது கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்குது இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு துண்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருப்பாங்க என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா சியர் லீடர் டீம் இன்னும் நம்ம புல் பண்ணவே இல்லை நான் சியர் லீடரா இருக்க போறேன்
கூட ரெண்டு மூணு பேர் வேணும் இல்ல அதுக்காக தான் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கேன்னு ஹீரோயினும் வா நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் நீயும் சேர் லீடர் ஆயிடுறியா என் கூட வரியான்னு கேட்க ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் நம்ம கேன்டீன் போகலாமா அப்படின்னு கேன்டீனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க இங்க கட் பண்ண கிளாஸ் ரூம்க்கு நம்ம ஹீரோ அவங்களோட டீச்சர் கூட வந்திருக்காங்க ஹீரோ தான் புதுசா இந்த கிளாஸ்ல சேர போறாங்கன்னு ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக் என்ன ஹீரோவா அப்படின்னு ஹீரோட நேம சொல்லி கூப்பிடுறாங்களா பின்னாடி இருந்த அவங்க ஃப்ரெண்டும் ஏய் உனக்கு எப்படி இவனை தெரியும் அப்படின்னு கேட்டா ஹீரோயினும் சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க டீச்சரும் ஹீரோயின் உனக்கு தான் இந்த பயனை தெரிஞ்சிருக்குல்ல இவனுக்கு நீ கிளாஸ் ரூம் எல்லாத்தையுமே சுத்தி காட்டு சரியா எங்கெங்க என்ன என்ன இருக்கு அப்படின்றத அவனுக்கு சுத்தி காட்டிடு ஹீரோ நீ போயிட்டு அவளோட பக்கத்து சீட்ல உட்காரு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ வந்து உட்காடுறாங்க ஹீரோயினுக்கு அப்படியே சுத்தி ரொமான்டிக்கா நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது அவங்க ஃப்ரெண்டும் பின்னாடி இருந்து எப்படி நீ அவனை பார்த்த ரொம்ப அழகா இருக்கான் கியூட்டா இருக்கான்னு சொல்ல ஹீரோயினும் அமைதியா இரு அப்படின்னு அமைதியாக்கி விட்டுடுறாங்க இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்படி கேக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய திறக்க வராங்க ஆனா அதுக்குள்ளாடி லூ அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டு ஹீரோவை எழுப்பிட்டு ஏய் நீ டென்னிஸ் டீம்ல இருக்கதானே நானும் டென்னிஸ் டீம்ல தான் இருக்கேன் வா உன்னை நான் கோர்ட்க்கு கூட்டிட்டு போறேன் இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கண்டுக்காம அங்க இருந்து எழுந்திருச்சு போயிடுறாங்க ஹீரோயினும் என்ன இவன் இப்படி போயிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க லூ டேய் ஹீரோ நில்லடா அப்படின்னு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க இங்க கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோவுக்காக வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா ஹீரோ வந்த உடனே ஒரு நிமிஷம் ஹீரோ ஹாய் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவும் ஹாய் சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுறாங்க அப்புறமா தான் இவ ஏதோ சொல்ல வராளோ அப்படின்னு நின்று யோசிச்சுட்டு உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்க ஹீரோவும் ஆமா ஆமா டீச்சர் என்கிட்ட உனக்கு ஸ்கூல்ல சுத்தி காட்ட சொன்னாங்கல்ல என் கூட வரியா நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன்னு ஹீரோவும் ஓகே அப்படின்னு கூட போறாங்க ஆனா ஹீரோயின் எல்லா இடத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு இருக்கிறதுல ஹீரோவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல உனக்கு டென்னிஸ் கோர்ட் வேற எங்கேயாவது இருக்கான்னு தெரியுமான்னு கேட்க ஹீரோயினும் இல்ல எனக்கு அப்படி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க ஹீரோவும் அப்படின்னா போதும் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா ஹீரோயினும் ஏ ஒரு நிமிஷம் இரு இன்னும் பாதி இடத்த கூட காட்டலன்னு சொல்ல ஹீரோ ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனாலும் ஹீரோயின் விடாம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்காங்களா என்னடா இவங்க இந்த பக்கம் போறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க இவன் என் வீட்டு பக்கத்துலதான் இருக்கானோ என் வீட்டுக்கு போற வழியிலேயே போயிட்டு இருக்கானே என்ன ஒரு நல்ல விஷயம் ஆனா என்ன என் வீட்டை தாண்டி போயிட்டானே இவன் எங்க போறானா இருக்கும் அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு பையே மேல பட்டம் கிடைக்குமா அதை எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கத பாக்குறாங்க உடனே அவங்களோட பேகை திறந்து ராக்கெட்டை எடுத்து பால எரிஞ்சு அந்த பட்டத்தை கீழே விழ வச்சுட்டாங்க அந்த பையன் சந்தோஷமா அதை தூக்கிட்டு ஓடுறான் இது எல்லாத்தையுமே ஒரு ஷாப்ல இருக்க லேடி பாத்துட்டு இருக்காங்க அது என்ன ஷாப் அப்படின்னா டென்னிஸ் சம்பந்தமான எல்லா பொருட்கள் எல்லா திங்ஸ் எல்லாமே அங்க இருக்கும் அது ஒரு ஸ்டேஷனரி மாதிரி ஹீரோ அந்த பையன் ஓடும்போது பின்னாடி திரும்பி பார்த்து ஏய் ஹீரோயின் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயினும் என் வீடு அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப போ அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே குடு குடு ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஹீரோ ஸ்டேஷனரிக்குள்ள வராங்க அந்த ஸ்டேஷனரி ஆன்ஜி கிட்ட ஆன்ஜி டென்னிஸ் சம்பந்தமான ஏதாவது புக்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறதுக்கு ஆன்ஜியும் ஒரு புக்கை சஜஸ்ட் பண்றாங்க ஹீரோவும் அதை எடுத்த உடனே ஆன்ஜியும் நீ நல்லா டென்னிஸ் விளையாடுற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க ஆக்சுவலி ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அங்க அவங்க அப்பா ராக்கெட்ட கையில வச்சிருக்க மாதிரியே கிரில்ல கையில வச்சிருப்பாங்க இந்த சீரியஸ் ஃபுல்லாவே இவங்கள கிரில் இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது எப்பவும் கிரில் வச்சு சாப்பிட்டுட்டே டான்ஸ் ஆடிட்டே ரொம்ப ஜாலியான ஒரு அப்பா கேரக்டரா தான் இருக்க போறாங்க கிளாஸ் எப்படிடா போச்சு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு கேக்குறதுக்கு ரொம்ப ஒண்ணும் நல்லா போகல அப்படின்னு உள்ள போயிடுறாங்க ஹீரோட அப்பாவும் ஏன் இப்படி சொல்லிட்டு போற நான் பிளான் பண்ணி தானே வந்து ஸ்கூல்லயே வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்றாங்களா ஹீரோ அமைதியா உள்ள போங்க அப்படின்னு உள்ள போயிடுறாங்க இங்க கட் பண்ணா லூ ஸ்கூல்ல எல்லா கேபின்க்கு மேலயும் ஒரு ராக்கெட் இருக்கத பாப்பாங்க இது என்ன ராக்கெட் யார் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பா அப்படின்னு அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஜூஸ் டேபிள்ல இருக்குமா அது பக்கத்துல இருக்கக்கூடிய டிஷர்ட் மேல சிந்திரும் அந்த டிஷர்ட் மேல ஜாலியும் ஓடுது அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம செத்தோம் அப்படின்னு அதை அப்படியே தொடச்சு விட்டுட்டு அந்த ராக்கெட் எங்க இருந்து எடுத்தாங்களோ அங்கேயே வச்சுட்டு யாரு பாத்திர கூடாதுப்பா அப்படின்னு கப்பிச்சுப்பின்னு அமைதி வெளியில ஓடி போயிடுறாங்க இப்ப கிரவுண்ட்ல போய் நிக்கும் போது அங்க ஜாயலு ஷர்ட் மாத்திட்டு வந்து எவன்டா இது என் ஷர்ட் மேல இத கொட்டினது யாருக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்டு கத்திக்கிட்டு இருக்காங்களா அப்ப நம்ம ஹீரோ கூல ஜூஸ் குடிச்சிட்டு வருவாங்களா உடனே ஜாயலு நீ தானே என்னோட ட்ரெஸ் மேல ஜூஸ் சிந்தினது உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்கிட்டயே வம்பளிக்கிறியான்னு கேட்க ஹீரோவும் நான் இல்லன்னு சொல்றாங்க ஜாயலுவும் நீ இல்லனா பேயா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா பேயா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க ஜாயலுக்கு ஏய் ஹீரோ நான் உன்ன சும்மா விட மாட்டேன் திமிரு புடிச்சவனே அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது என்ன இங்க சத்தம் அப்படின்னு சத்தம் கேக்குது யாரா அது அப்படின்னு பார்த்தா சீனியர்ஸ் எல்லாருமே அப்படி கெத்தா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த எல்லா சீனியர்ஸ்க்குமே இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கு ஹீரோ எந்த அளவுக்கு இந்த சீரீஸ்ல இம்பார்ட்டனமோ அதே அளவுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சீனியர்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட்
ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. இவங்க எல்லாருமே தனித்தனியா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு பதிலா எல்லாருமே ஹீரோ கூட போட்டி போடுவாங்க. அந்த நேரத்துல அவங்களோட பவர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். அதனால இப்போதைக்கு சீனியர்ஸ் சும்மா மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப ரெண்டு சீனியர்ஸ் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து இவங்க பால் போடுறது கரெக்ட்டா அந்த பக்கம் பாஸ்கெட்ல போய் விழும். அதே மாதிரி ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருந்த உடனே ஜயலும் பாத்தியா சீனியர்ஸ் எவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்காங்கன்னு, லூவும் ஆமா ஹீரோ பாத்தியா இந்த சீனியர்ஸ் மாதிரி டேலண்ட் யாருக்குமே வராதுன்னு, ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அகராதி இல்ல முடியாது அப்படின்ற விஷயமே கிடையாது. தோக்குறது அப்படின்றது அவங்களோட வாழ்க்கையிலே நடந்தது கிடையாது. அதனால ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த நேரத்துல ஒரு சீனியர் அடிச்ச பால் இவங்க பக்கம் வந்துடும். உடனே அத அசால்ட்டா ஏதோ சும்மா அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, அது பேஸ்கெட்ல போய் விழுந்துடும். எல்லா சீனியர்ஸும் அப்படியே ஹீரோவை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, எவன்டா அது புதுசா அப்படின்னு. இத பாத்துட்டு இருக்க ஜாயலுக்கு கோவம் வரும். உடனே ஹீரோவோட சட்டையை பிடிச்சிட்டு, என்னடா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, சீனியர்ஸோட பாலையே நீ அடிப்பியா, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா, உனக்கு யார் எங்க ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டு வர சொன்னது அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்து இனியொரு சத்தம் கேட்கும், என்னடா ஜாயலு பண்ணிக்கிட்டு இருக்க, கிரவுண்ட்ல சண்டை போடுறதுக்கா நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு. திரும்பி பார்த்தா கேப்டன் இவங்க சீனியர் டீம் ஜாயலு மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, ஒரு தடவை தோத்து போனது உனக்கு பத்தலையான்னு கேட்க, ஜாயலு நீ நல்லாவே விளையாடுற, சோ உன்னோட ராக்கெட்ல தான் எல்லா பவர்ஸ்மே இருக்கு, நான் கொடுக்கற ராக்கெட்டை வச்சு என்ன நீ விளையாடி ஜெயிச்சிட்ட அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் நீ பெரிய ஆளு அப்படின்னு. என் கூட விளையாட வரியா, போட்டி போட ரெடி ஆகுறியா அப்படின்னு கேட்க, ஹீரோ ஓகே ராக்கெட்டை கொண்டு வந்து சொல்றாங்க. லூ காலையில எடுத்து பார்த்துட்டு பிஞ்சு போன ராக்கெட் இருக்கும்ல அதை எடுத்து ஹீரோ கையில கொடுக்குறாங்க. ஹீரோ அதை எடுத்துட்டு ஓகே சொல்லிடுறாங்க. சீனியர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு சரியான காமெடி இருக்க போகுது, இந்த ஜயலு வர எல்லாரையும் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் விளையாட போயாச்சு, ஃபர்ஸ்ட் பால் அடிக்கிறாங்க, ஹீரோவால ஒழுங்கா அடிக்க முடியல. சீனியர்ஸ் எல்லாரும் இந்த ராக்கெட்டை வச்சுட்டு எப்படி விளையாட முடியும்னு கேட்க, இனியொரு சீனியர் சொல்றாங்க, இல்ல இல்ல நம்ம விளையாடுறதுலதான் இருக்கு, ராக்கெட்ல எதுவுமே கிடையாது, நம்ம கரெக்டா கால்குலேஷன் பண்ணி விளையாடணும்னா இந்த கேம்ல இந்த ராக்கெட்டை வச்சுட்டு கூட ஜெயிக்க முடியும்னு. ஆனாலும் எல்லாரும் இந்த பையன் எப்படி விளையாடுவான் அப்படின்னு பாத்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ ரெண்டாவது பாலையும் மிஸ் பண்றாங்க, ஆனா மூணாவது பால்ல இருந்து செம்மையா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இத கேப்டனுமே வந்து நின்னு பாத்துட்டு இருக்காங்க மேல இருந்து, ஆனா கேப்டன் நின்னு பாக்குறது யாருக்குமே தெரியாது. கடைசி பால்ல ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜயலுவோட காலுக்கு இடையில போய் போற மாதிரி பண்ணிடுறாங்க. ஜயலு அப்படியே கீழே குனிஞ்சு பாத்துட்டு, நல்ல வேலை இவன் கொஞ்சம் மேல அடிக்கல அப்படின்னு அமைதியா இடுறாங்க. ஹீரோவும் போதுமா இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்க, ஜயலுவும் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. சீனியர்ஸும் ஏ எல்லாரும் விளையாடுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மேல இருந்து சத்தம் போட்டதுனால எல்லாரும் அமைதியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கோச் கிட்ட போயிட்டு, கேப்டன் யார் எல்லாத்தையும் நான் டீம்ல எடுக்கிறதுக்காக செலக்ட் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் கொடுக்கணும், ஏன்னா இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வரப்போது அந்த சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ ஃபாரின்ல இருந்து இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்காங்க, எப்படியாவது இந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆனா நம்ம ஹீரோ பிரஷர் அப்படின்றதுனால கண்டிப்பா இவங்களோட நேம டீம்ல எடுக்கவே மாட்டாங்க. சோ அதனாலதான் நம்ம ஹீரோ கிடைக்கிற இடத்துல எல்லாம் அவங்களோட டேலண்டை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கோச் சொல்றாங்க, நீ புதுசா ஒரு பிரஷர் வந்திருந்தால அந்த பையனை பார்த்தியா அப்படின்னு, கேப்டனும் பார்த்தேன், என்ன பொறுத்த வரைக்கும் டேலண்ட் இருக்கிற எல்லாரையுமே நான் ரெகனைஸ் பண்ணுவேன், அதனால அவங்களோட நேமே இதுல இருக்கதான் செய்யுதுன்னு சொல்றாங்களா. கோச்சியும் நீ நல்ல முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா கேப்டன் ஹீரோ எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பாத்திருக்காங்க, அதனால அவங்களால ஹீரோட டேலண்டை ரெகனைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வெளியில நடந்து போயிட்டு இருக்கும் போது டீம் செலக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. டீம் ஒன்ல ஹீரோ இருந்தா மட்டும்தான் எல்லா கேம்லயுமே அவனால விளையாட முடியும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும் போது ஹீரோ முன்னாடி நடந்து போறாங்களா, உடனே இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே நடந்து போயிட்டு நம்ம ஹீரோ ஷாப்ல தான் போயிட்டு ஏதோ வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் போயிட்டு இவன் கிட்ட எப்படி பேசுறது, இவன் கிட்ட டீம்ல நீ எப்படியாவது சேரணும் அப்படின்னு இவன் எப்படி என்கரேஜ் பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும், நீ இவன் கிட்ட பேசி எதுவும் ஆக போறது கிடையாது, நம்ம கோச் ஈ கிட்ட போயிட்டு பேசலாம், அவங்க கிட்ட போயிட்டு ஹீரோவை எப்படியாவது டீம்ல எடுக்க சொல்லலான்னு. ஹீரோயினும் ஆமா ஏன் ஆண்டி நான் சொன்னா கேட்பாங்க, இரு அவங்களுக்காக ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேண்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நேரா அவங்க ஆன்ஜி கிட்ட போயிட்டு, ஆன்ஜி உங்களோட பிறந்த நாளைக்கு நான் எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே, அதுக்காக இப்ப கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு ஹேர் பேண்டை கொடுக்குறாங்க. ஆன்ஜியோ 3 மாசத்துக்கு முன்னாடி முடிச்ச பிறந்த நாளைக்கு இன்னைக்கு நீ கிஃப்டோடி வந்து நிக்கிறியா, நம்புற மாதிரி இல்லையே, உனக்கு என்ன வேணும்னு கேட்க
ஹீரோயினும் ஆன்ட்டி உங்களுக்கே தெரியும்ல ஹீரோ ரொம்ப நல்லா விளையாடுறான் அவன் ப்ரெஷரா இருந்தா கூட அவனோட டேலண்ட் செம்மையா இருக்கு அவனை நீங்க டீம்ல எடுப்பீங்களானு அதுக்கு ஆன்ட்டியும் எதுக்காக உனக்கு அவன் மேல ஒரு கண்ணு அப்படின்னு கேட்க ஹீரோயின் வெக்கப்பட்டே இருக்காங்க ஆன்ட்டியும் என்னால உனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாதுமா கேப்டன் தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பாக்குறது வேணும்னா நீ கேப்டன் கிட்ட போயிட்டு கேட்டு பாரு உன்னோட ரிக்வஸ்ட் அவன் அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஹீரோயினும் கேப்டன் கிட்ட தானே நான் போய் பேசுறேன் அப்படின்னு நேரா கேப்டனோட இடத்துக்கே போறாங்க கேப்டன் கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்களா கேப்டனும் ஹீரோயினும் மேல கீழே பாத்துட்டு இருக்காங்க எங்க சீன் கிட்ட இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோயின் கேப்டன் கிட்ட ஹீரோவுக்காக ரிக்வஸ்ட் பண்றாங்களா ஆக்சுவலி நம்ம ஹீரோவை ஆல்ரெடி டீம்ல செலக்ட் பண்ணியாச்சு டீம்லனா ஒரிஜினல் டீம்ல கிடையாது டீம்ல செலக்ட் பண்றவங்களுக்கான லிஸ்ட்ல செலக்ட் பண்ணிருக்காங்க இதுல வின் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மா டீம்ல எடுத்துடுவாங்க ஆனா அது தெரியாம நம்ம ஹீரோயின் கேப்டன் கிட்டே போய் கேட்க போறாங்க கேப்டன் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க நம்ம ஹீரோ ஜெயிச்ச டீமுக்குள்ள எப்படி போவாங்க ஃப்ரெஷரா இருந்த உடனே சீனியர்ஸ் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க போறது கிடையாது கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி வரும் ஹீரோ அவங்களை அக்செப்ட் பண்ண வைக்க வைக்கணும் சோ அதெல்லாம் எப்படி பண்ண போறாங்க ஹீரோ இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக யூஎஸ்ல இருந்து இந்த ஸ்கூலுக்கு எதுக்காக வந்து சேர்ந்தாங்க இவங்களோட அப்பாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அவங்க அப்பா யாரு அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க இந்த சீரிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை